வெல்கம் டு சின்னாஸ் டைம். இது சுலபமாய் சுவையாய். இப்போ நான் செய்ய போகிறது மொறு மொறு சருகு பரோட்டா. ஒரே ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக வித்தியாசமாக இந்த பரோட்டாவை வீட்டிலையே பண்ணிடலாம். இந்த பரோட்டாக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். சமைக்கும்போது பொருளோட அளவை சொல்லிடுறேன். மைதா, வெள்ளை ரவை, உப்பு, பொடிச்ச சர்க்கரை, நெய், தண்ணீர். நான் மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப்பு மைதா எடுத்து 2 பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதை பெரிய பவுலில் போட்டுக்குங்க. அரை டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 கப் வெள்ளை ரவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதோட 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. இந்த பக்குவத்தில் வந்ததும் மினிமம் 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ 2 கையிலையும் நல்லா நெய்யை தடவிக்கிங்க. இந்த மாதிரி சாஃப்டாக மாவு வர வரைக்கும் இழுத்து இழுத்து நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சிக்குங்க. இந்த மாவு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து கிச்சன் ஸ்லாப்பில் மைதா மாவை தூவுங்க. ஒரு உருண்டையை எடுத்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்குங்க. இது மேலே நெய்யை கொஞ்சம் எடுத்து இப்படி தேய்ங்க. மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவை தூவி விடுங்க. இப்போ கத்தியை எடுத்து அழுத்தி நெருக்க நெருக்கமாக கட் பண்ணி விடுங்க. மறுபடியும் கொஞ்சமாக மைதா மாவை தூவி விடுங்க. இப்போ ஒரு பக்கம் மாவை இப்படி சுருட்டி சுருட்டி கொண்டு வாங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் இப்படி சுருட்டி விடுங்க. கடைசியாக கயிறு மாதிரி சுருட்டி மடித்து வைங்க. மறுபடியும் கையில் நெய்யை தடவிட்டு மடித்து வச்ச மாவை தட்டி இந்த மாதிரி பண்ணிடுங்க.
ஸ்லோ ஃப்ளேமில் கல்லை வச்சு கல் சூடானதும் நெய்யை ஊற்றி பரோட்டாவை வேக விடுங்க. வேகும்போது பரோட்டாவை சுற்றியும் நெய்யை விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் திருப்பி போடுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மொறு மொறு சருகு பரோட்டா ரெடி. லேயர் லேயரா எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.